நம்ம நாட்டுல எண்ணி பார்த்தா 400 பணக்காரன் கூட தேர மாட்டான். இவனுங்க என்னடானா சதா அவனுங்களையே திட்டிக்கிட்டு இருக்கானுங்க. பொறாம பிடிச்ச பயலுங்க. ஒவ்வொருத்தன் ஒரு நாட்டை பணக்கார நாட ஆக்கணும்னு படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கிறான். இங்க என்னடானா இருக்கிற பணக்காரனையும் பிச்சைக்காரன் ஆக்குறதுக்கு திட்டம் தீட்டுறானுங்களா. அதுக்கு பேர் என்னடானா சரிசமானமா வாழ்றதான். புரியாத பயலுங்க. சரியா சொன்ன தம்பி. ஒரு பேச்சினாலும் கன கச்சிதமா தான் சொல்றேன். வாங்க பேங்கர் முனியாண்டி பிள்ளையா. டே மாயாண்டி நீங்க ஒரு கூத்து தம்பி. இதுல என்ன ரகசியம்? அதான் நம்ம சங்கர் பயலுக்கு 1,00,000 ரூபாய் ரேசல் அடிச்சது. அது நம்ம குமார் கொடுத்த டிப்புன்னு கேள்விப்பட்டேன். உண்மைதானே? உண்மைதா? அது மாதிரி நமக்கு ஒண்ணு அடிச்சா எப்படி இருக்குன்னு ஆசை வந்துடுச்சு. ஆசை வந்துடுச்சா? அப்ப சரிதான். நீ ஒரு கூத்து தம்பி. எப்ப பார்த்தாலும் வேடிக்கையா பேசிக்கிட்டு. நான் எதுக்காக சொல்றேன்னா, 5 ரூபாயில இப்படி ஒரு அதிர்ஷ்டம் இருக்குதுன்னா அதை ஏன் விட்டு வைக்கிறதுன்னு கேக்குறேன். விடக்கூடாது, புடிச்சு பாருங்க. அதனாலதான் குமார் தம்பிய பார்த்து ஒரு டிப்பு வாங்கிட்டு போலாம நீங்க தேடிட்டு வந்தேன். அப்ப அவனை போய் தேடி பார்த்து இது என்னது டிப்பு டிப்பு அந்த டிப்பு பார்த்து வாங்கி சட்டுப்பட்டு போங்க. ஆமா தம்பி, வழிய வரதை ஏன் விடுதானே? மாயடி வரட்டுமா? ஐயோ பாவம், அவரை போய் எங்க குமார் கிட்ட அனுப்பி வைக்கிறீங்க. வீணா கெட்டு போயிடுவாருங்க. கடட்டும், நல்லா கடட்டும். நான் வாய புலக்கற இங்க வந்தா பார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஒரு பிச்சைக்காரன், அவனை விட பெரிய பிச்சைக்காரன். இவனுக்கு இருக்கிற சொத்தே போதும். அதிக ஆசை, அதிக ஆசை இருக்கிற பசங்க பூரா அழியணும்.